பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நான் தேவ செய்திக்குள் போகிறதற்கு முன்னதாக ஒரு சிறு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி வாழ்த்துக்கள் அனுப்புவதும் பண்டிகை கொண்டாடுவதும் வழக்கம். இந்த ஈஸ்டர் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பஸ்கா என்று வருகிறது. ஈஸ்டர் என்றால் பஸ்கா என்று அர்த்தம். பஸ்கா என்பது இஸ்ரவேலருக்கு உள்ள பண்டிகை. அவள் எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். பிறகு கர்த்தர் பஸ்கா அன்றைக்கு தான் அந்த பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலே பூசும்படி செய்து பஸ்கா ஆசரித்த அன்றைக்கு தான் விடுதலை அவர்களுக்கு வந்தது. அதுதான் பஸ்கா. புதிய ஏற்பாட்டில் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுவார், நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய பஸ்காவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது இன்றைக்கல்ல, அது வெள்ளிக்கிழமை. அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ இன்றைக்கு பஸ்கா என்று அர்த்தம் கொள்ளுகிற ஈஸ்டர் என்கிற வார்த்தை பொருந்தாத வார்த்தை. இன்னொன்று, இன்றைக்கு உள்ள சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதான் சத்தியம். அதை சொல்றதுக்கு பதில் அறியாமையினாலேயோ அல்லது வேணும்னோ இன்னொரு வார்த்தையை கொண்டு வச்சு, ஈஸ்டர் என்கிற வார்த்தையை வச்சு இந்த சத்தியத்தை எதுக்கு இருட்டடிப்பு செய்ய வேண்டும்? இதை தெய்வ மக்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம ரொம்ப வருஷமா அப்படி பழகிட்டோம், ஈஸ்டர். இப்ப நம்ம சும்மா சொன்னா ஈஸ்டர் தான் வாயில வரும், அப்படி பழகிட்டதுனால. ஆனா நம்ம இன்னைக்கு கவனிக்கணும் அதை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், அப்ப சத்தியம் எவ்வளவு கிளியரா அதுல வெளிப்படுகிறது. அதுக்கு பதில் ஈஸ்டர்ன்னு சொன்னா யாருக்கு புரியும்? அதுவும் ஈஸ்டர்ன்னு சொல்லு பஸ்கான்னு சொல்லும் பொழுது அது இயேசு சிலுவை மரணத்தை எல்லாம் சொல்லுது இல்லையா? அதனால இப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு இந்த அறிவுரைகள் கிடைக்கும் பொழுது நாம் அதை மனதில் ஆக்கி கொண்டு இனி நாம் பயன்படுத்தும் பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த ஆராதனை, ரிசரக்ஷன் சண்டே, ரிசரக்ஷன் டே. ஈஸ்டர் என்கிறதுக்கு பதில் என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். அதை நம்ம பயன்படுத்தி பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஈஸ்டர் நமக்கு பண்டிகை கிடையாது, நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையும் கிடையாது, வேற என்ன, ஈஸ்டர் பண்டிகையும் கிடையாது. குட் ஃப்ரைடே அன்னைக்கும் அளனும் கஞ்சி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு பண்டிகை என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிப்பது தான் பண்டிகை. அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறும் சபை கூடுகிறோம், இது நமக்கு விசேஷித்த பண்டிகை. ஆமென். அதுபோல இன்றைக்கும் கூடி வந்திருக்கிறோம், இது நமக்கு விசேஷித்த பண்டிகை. இதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா பழையற்பாட்டின் பண்டிகைகள், பழையற்பாட்டின் பலிகள் எல்லாத்தினுடைய பொருள் கிறிஸ்துவே என்று கொலோசேயர்ல அழகா சொல்லியிருக்கு. அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுக்காக. அப்போ பழையற்பாட்டில் உள்ள இதெல்லாம் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு கிடையாது. அதனால நீங்கள் அவைகளையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒன்று, அது கிறிஸ்து பிறப்பு ஆனாலும் சரி, உயிர்த்தெழுதல் ஆனாலும் சரி, வேற கொஞ்சம் இடைச்சேர்க்கைகள் வந்துடும். பாரம்பரியத்தில் வந்த இடைச்சேர்க்கைகள். அதை போலதான் ஈஸ்டர் எக்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பிரதாய கதைகள் இருக்கிறது. என்னைக்கோ ஒன்று நடந்தது, அதை உலகளாவிய ஒரு இதாக ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஈஸ்டர் முட்டைகள், ஈஸ்டர் பன்னீஸ், ஈஸ்டர் முயல்கள், இப்படிலாம் இருக்குது. கிறிஸ்மஸ் என்று சொன்னால் ஒரு தாத்தா வருவார்ல, கிறிஸ்மஸ் தாத்தா. இதெல்லாம் பைபிளில் உள்ள விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து இடைச்சேர்க்கைகள், எங்கேயோ நடந்த சம்பவத்தை வச்சுட்டு அப்படி ஒரு இது உருவாகி அது யூனிவர்சலாக ட்ரெண்ட் ஆகி எல்லாரும் அதை ஏதோ ஈஸ்டரோட அல்லது உயிர்த்தெழுதலோட சேர்ந்த விஷயம் போலன்னே இப்போ நினைச்சாச்சு. அப்போ நம்ம இவைகளும் இவைகளை தவிர்க்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க. ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. பைபிளில் இருக்கிற சத்தியம் பிள்ளைகளுக்குள் தெளிவாக இருக்கணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா, எப்படி உயிர்த்தெழுந்தா, அது என்ன விஷயம், நமக்கு என்ன நன்மை. சரி, அதனால இந்த நாட்கள் அதில் சிலர் என்ன செய்வார்கள், அதனால நாங்கள் குட் ஃப்ரைடேக்கு சர்வீஸ் வைக்க மாட்டோம்,
கிறிஸ்து பிறப்பு ஆராதனை நடத்த மாட்டோம் அப்படி இருக்கிறாங்க. இந்த வெளிப்பாடு கிடைச்சதுனால அதுவும் ஒரு அந்த அச்சத்துக்கு போற மாதிரி ஒரு இது. சிலர் இந்த அச்சத்தில் இருப்பார்கள், சிலர் அந்த அச்சத்தில் இருப்பார்கள். நான் என்ன சொல்றேன்னா உலகமே கிறிஸ்து பிறப்பை சொல்லுது. அன்னைக்கு தான் கிறிஸ்து பிறந்தாரான்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள் உலகம் அதை சொல்லுது கிறிஸ்து பிறந்ததை. இன்னைக்கு கிறிஸ்து உயிர்த்ததை உலகமே சொல்லுது, இயேசு சிலுவையில் மரித்ததை குட் ஃப்ரைடே அன்னைக்கு சொல்லுது. அப்போ உலகமே செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கலாமா? வேண்டாம், நம்ம அன்னைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அப்படி ஆராதனை நம்ம வைக்கிறோம், ஆனால் புரிந்து கொண்டு செய்யணும். இது பண்டிகையோ கடப்பாடோ இல்லை, நாம ஆண்டவரை நேசித்து உலகமெல்லாம் இப்படி செய்யும் பொழுது நம்ம இதுக்கு வீட்டில் இருக்கிறோம், நம்மளும் வந்து தேவனை ஆராதிப்போம். அடுத்தது அந்த நாளை பயன்படுத்தி நற்செய்தியை பிரகடனப்படுத்துவோம், அது ரொம்ப முக்கியம். ஆமென். கிறிஸ்து பிறப்பா நம்முடைய வாழ்த்துக்கள் மூலம், நம்முடைய செய்திகள் மூலம் கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தியை நல்லா சொல்லலாம். குட் ஃப்ரைடேயா அன்னைக்கு ஸ்பெஷலா கர்த்தருடைய மரணத்தை நாம் எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சந்தோஷமாக நாம் அறிவிக்கலாம். அல்லேலூயா. சோ இதை புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அவர் இங்கே இல்லை என்கிற வார்த்தையை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூகா சுவிசேஷம் 24 அதிகாரம் 6 வசனம், அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:6 வசனம், அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது 5 காரியங்களை நான் உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். 1, மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 59-60 வசனங்களில் பார்க்கும் பொழுது, யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை கட்டி வைத்து போனான். இங்கே நான் முதலாவது சொல்ல வருகிற வார்த்தை அவர் இங்கே இல்லை என்பது, அவர் தனியார் கல்லறைக்குள் இல்லை என்று அர்த்தமாகிறது. அல்லேலூயா. அவர் தனியார் கல்லறைக்குள் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அரிமத்தி ஊரைச் சேர்ந்த யோசேப்பு சனகரீம் என்கிற யூதர்களுடைய உன்னதமான அவர்களுடைய குழுவிலே உறுப்பினர், பேர் பெற்ற மனிதன், செல்வந்தன். அந்த மனிதன் இயேசுவுக்கு அந்தரங்க சீடனாக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார் என்பதை அறிந்தவுடனே யோசேப்பு பிலாத்து என்கிற அந்த தேசாதிபதி இடத்தில் கடந்து சென்று, இந்த இயேசுவின் சரீரத்தை என்னிடம் தாரும், நான் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவேன் என்று கேட்டான். உடனே பிலாத்து இந்த சிலுவை தண்டனையை நிறைவேற்றும்படி நியமித்திருந்த 100 அழைத்து விசாரித்தார். அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து விட்டாரா என்று கேட்டார். 100 சொன்னான், ஆம், அவரிடத்தில் நாங்கள் சென்று பார்த்த பொழுது அவர் மரித்திருந்தார், ஆயினும் அதை உறுதிப்படுத்துவதற்கு அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தினோம், அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது, மரணத்தை கன்ஃபார்ம் செய்து விட்டோம், அவர் மரித்து விட்டார் என்று தகவல் கொடுத்தார். அப்பொழுது பிலாத்து அதை உறுதி செய்து கொண்ட உடனே யோசேப்புக்கு அனுமதி கொடுத்தார். யோசேப்பும் நிக்கதோமு என்கிற இன்னொரு மேன்மையான மனுஷன், சனகரியும் சங்க அங்கத்தினர், இவள் இருவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவர்கள் கந்தவர்க்கங்களால் செய்ய வேண்டிய காரியங்களாம் செய்து அதை கொண்டு இந்த யோசேப்புக்கு சொந்தமான நிலத்திலே இருந்த ஒரு கண்மலையிலே புதிதாய் அவர் வெட்டி இருந்த கல்லறையிலே, இது அதுவரை யாரையும் வைத்திராத அந்த கல்லறையிலே கொண்டு இயேசுடைய சரீரத்தை வைத்து அந்த கல்லறையினுடைய வாசலை ஒரு பெரிய கல்லை வைத்து அடைத்து வைத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த கல்லறை, முதலாவது அவர் கல்லறைக்குள் இல்லை. அல்லேலூயா. கல்லறை கல்லறை என்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பழகிவிட்டது.
ஆனா நம்ம ஊர்ல வைக்கிறதெல்லாம் மண்ணறையா, நம்ம ஊர்ல யாராவது கல்லறைக்குள்ள கொண்டு வைக்கிறீர்களா பாடிஸ? ஒரு பாடியையும் நம்ம கல்லறைக்குள்ள வைக்கல, பாறையை உடைச்சி உள்ள கொண்டு வைக்கிறீங்களாக்கும். அதுதான் கல்லறை. நம்ம வைக்கிறதெல்லாம் என்னது? மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ள வைக்கிறது. ஆனா பேர் இப்படி பழகி போச்சு நமக்கு, கல்லறை கல்லறை என்று சொல்லி. ஆனா அந்த ஊர்ல அன்னைக்கு இயேசுவை வச்சது வந்து கல்லறை தான். அவர் கண்மலையிலே வெட்டி இருந்த அந்த கல்லறைக்குள் வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து மூடி வைத்தார். எப்படியும் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் கல்லறைக்குள் இல்லை. அதுதான் பெரிய நற்செய்தி. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய கடவுள்கள், கடவுளர்கள் எல்லாருமே அவளுடைய பூமியில் வாழ்ந்த காலத்திலே ஓட்டத்தை முடித்து அவருடைய சரீரங்கள் கல்லறைகளுக்குள்ளும் மண்ணறைகளுக்குள்ளும், சிலருடைய சரீரங்கள் எரித்து பொசுக்கப்பட்ட நிலையிலும் ஆகிவிட்டன. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மட்டுமே கல்லறைக்குள்ளிருந்து உயிர் பெற்று எழும்பி வந்தது. ஆனபடியினால் அவர் அங்கே இல்லை. அல்லேலூயா. அவர் அங்கே இல்லை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இயேசுக்கு மட்டுமே சொந்தமானது. அல்லேலூயா. வேற யாருக்கும் சொல்ல முடியாது. ஈவன் அந்த லாசரு, அந்த நாயின் ஒரு விதவையின் மகன், யவீரு மகள், எல்லாரும் எழும்பினார்கள், திரும்பவும் படுத்துக்கிட்டார். திரும்ப ஒரு நாள் அவர்கள் என்ன செய்தார்கள்? மரணம் அடைந்தார்கள். திரும்பவும் கொண்டு பழைய கல்லறையில் வச்சார்களோ புதிய கல்லறையில் வச்சார்களோ எனக்கு தெரியல, ஆனா வச்சுட்டாங்க கொண்டு. அந்த பாடிஸ் எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அங்கே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் மரணம் வரும்பொழுது சரீரத்தை கொண்டு நான் சொன்ன மாதிரி மண்ணறைக்குள் வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கொஞ்ச காலம் அங்கு இருக்கும். இயேசுவின் வருகை சம்பவிக்கும் போது அந்த கல்லறைக்குள் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புவோம். அல்லேலூயா. அதுவும் ஒரு ஆச்சரியம். சோ இந்த நம்பிக்கையோடு தான் நாமும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இப்ப நம்முடைய உள்ளத்திலே ஒரு தெளிவான விசுவாசம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தவறான உபதேசங்கள் நிறைய இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று 5-6 உபதேசங்கள் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பிரசங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அதை பின்பற்றுறதுக்கும் ஆள்கள் இருக்கு. இப்படிதான் வசனத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு ஒரு வள்ளியும் புள்ளியும் திருக்கிறதுக்கு, கள்ள உபதேசம் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கும் பின்பற்றுறதுக்கும் கொஞ்சம் பேர் போறாங்க, அதை போதிக்கிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி வந்து சத்தியத்தை விட்டு மக்களை விலக்குறதுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதான் கள்ள உபதேசம், துருபதேசம். ஆனால் நாம் திட்டமாய் நம்புகிறோம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் படி சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, எந்த விஞ்ஞானி நிரூபிச்சாரோ, எந்த சரித்திரம் நிரூபிச்சதோ இல்லையோ, நமக்கு தெரியும் நம்முடைய இயேசு நம்மோடு கூட வாழ்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியைகள் நமக்குள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மில் பலர் அவரை தரிசனத்தில் பார்த்திருக்கிறோம், சொப்பனத்தில் பார்த்திருக்கிறோம். நம்மில் பலர் அவருடைய வார்த்தையை இந்த காதிலேயே, நம்ம மாம்ச காதிலே கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் கல்லறைக்குள் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, அவருடைய மேன்மை, ஹிஸ் யூனிக்னஸ், தனித்தன்மை என்னவென்றால் அவர் கல்லறைக்குள் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த சத்தியம் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும். எப்பொழுதும் நாம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ வேண்டும். ஏனென்றால் ஒரு செத்து போன ஒன்றுமில்லாத ஒன்றை ஏதோ ஒன்று என்று சொல்லி நாம் நம்பி பின்பற்றவில்லை. உண்மையாய் ஜீவித்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சத்தியத்தின்படியே நாம் உத்தமமாய் பின்பற்றி நடக்கிறோம். ஆமென். ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. ஆமென். நான் நம்பி இருக்கிற கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின ஆனந்த பாக்கியத்தை, பரம எருசலேமை, நித்திய மகிழ்ச்சியை நமக்கு சீக்கிரம் தருவார். அல்லேலூயா. எனவே இயேசு மேல இந்த விசுவாசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியமா இருக்கணும். இரண்டாவது, அந்த இந்த முதல் குறிப்பிலே இரண்டாவதாக, அவர் யோசேப்பின் கல்லறைக்குள் இல்லை. இயேசு கிறிஸ்து எந்த தனி மனிதனுடைய ஒரு காரியத்திற்குள்ளும் அவர் இருக்க மாட்டார்.
இன்றைக்கு மனிதர்கள் தங்களுக்கென்று புது புது கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த பைபிளை படிக்கிறார்கள், பைபிளில் உள்ள வசனங்களுக்கு தங்கள் சுய ஞானத்தின்படி அர்த்தங்கள் கொடுத்து தங்களுக்கென்று சில கருத்துக்களை உருவாக்குகிறார்கள். அப்படி நீங்க கட்டி வைக்கிற அந்த கருத்து கல்லறைகளுக்குள் இயேசு இல்லை. அல்லேலூயா. அந்த கருத்துகளுக்குள் இயேசு நிற்க மாட்டார். அவர் கர்த்தர். ஆமென். இன்னைக்கு மனிதன் தெய்வம் என்று சொன்னால் மனிதனுடைய கான்செப்ட் என்னன்னா, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், நான் கேட்கறதெல்லாம் தரணும், அதுதான் தெய்வம். அதுக்காக அவன் ஒன்றை நம்புகிறான், அதை தன் கைக்குள் வைத்துக் கொள்ளுகிறான். அதை வைத்துக்கொண்டு தனக்கு தேவையானதை நடத்தும்படி அந்த சக்தியை அவன் பயன்படுத்துகிறான். இதான் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம். அப்ப இதே ஒரு கண்ணோட்டம் கருத்து சில கிறிஸ்தவர்களுக்குள்ளும் வந்திருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை கையில வச்சுட்டு இயேசு கிறிஸ்துடைய சக்தியை நாம் பயன்படுத்தி எனக்கு பிரியமானதை இயேசுவை வச்சு செய்ய வைத்து வாழணும். இது ஒரு பெரிய தவறான கருத்து. உன் சொந்த கல்லறையாகிய கருத்துரைக்குள் கர்த்தர் கட்டுப்பட்டு நிற்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கைக்குள்ளும் ஒரு தனியாருடைய கைக்குள்ளும் நிற்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இதுல தெளிவு இருக்கணும். அவர் தேவன், தேவகுமாரன். அவர் சொல்றதுக்கு நாம கேட்கணும். அவர் தமக்காக நம்மை படைத்தார். ஏதோ நாம உலகத்துல படைக்கப்பட்டுட்டது, உலகத்துல வாழ்றோம், நமக்கு காரியத்தை செய்ய ஒரு சக்தி வேணும், அதுக்கு தெய்வம் என்கிறத மாற்றி இந்த தேவன் தான் என்னை உருவாக்கினார், அவருக்காக என்னை உருவாக்கினார். அப்ப நான் என்ன செய்யணும், ஆண்டவரே சொல்லுங்கப்பா, கிருபை தாங்கப்பா, நீங்க சொன்னதை செய்யறதற்கு எனக்கு பலனை தாங்க. இந்த அளவில் நாம போகும் பொழுது அது சரியானதாக இருக்கும். அல்லேலூயா. எந்த யோசேப்பும் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருக்கட்டும், மதிப்புக்குரிய மனிதனா இருக்கட்டும், அவன் கைக்குள்ள இயேசு நிக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் கருத்துக்குள்ள இயேசு கட்டப்பட்டு என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். பெரிய பாஸ்டரா இருக்கட்டும், பெரிய வெளிப்பாடு சொல்றவரா இருக்கட்டும், பெரிய தீர்க்கதரிசி என்று பெயரெடுத்தவரா இருக்கட்டும், அவரும் இந்த வசனத்துக்கு புறம்பா வேறொரு சொந்த கருத்தை சொன்னாருன்னா அதுக்குள்ள இயேசு கட்டப்பட்டு நிக்க மாட்டார். அல்லேலூயா. அது அந்த சொந்த மனிதனுடைய கருத்து. வேத வசனம் தான் விசுவாசத்துக்கு ஆதாரம். வசனத்திற்கு வெளியே இவர் சொல்லிட்டார்ல, இவர் டெய்லி இயேசுவை தரிசிக்கக்கூடிய ஊழியக்காரராக்கும், இவர் பரலோகத்துக்கு அடிக்கடி ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய ஊழியக்காரராக்கும், இவர் வந்து இயேசுவோடு ரொம்ப நெருங்கின தொடர்பானால் இவர் சொல்றது சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. பைபிள் சொல்றது தான் சரி, பைபிளுக்கு ஒத்தபடி மனுஷர்கள் ஊழியக்காரர்கள் சொல்றது தான் சரி. அல்லேலூயா. ரொம்ப தெளிவா இருக்கும். நேத்துக்கு தான் அவர் கையில அற்புதம் நடந்துச்சு, அதனால அவர் சொல்றத நான் நம்புறேன். இல்ல, ஒரு நிமிஷத்துல மனுஷர்களுக்கு வேற வேற குழப்பங்கள் வந்துடும். ஏன்னா மனுஷனோடு தேவாவி போராடி கொண்டிருக்கிறார், பிசாசின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது, அவனுடைய சொந்த ஆவியும் பல கருத்துக்கள் அவனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதுதான் எல்லா மனுஷருடைய நிலைமை, எந்த ஊழியக்காருடையும் நிலைமையா தான். அப்ப நேத்துக்கு அற்புதம் செய்தார், அல்லது நேத்துக்கு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்டா இருந்துச்சு, நேத்துக்கு இந்த மாதிரி வசனத்திலிருந்து ரொம்ப அழகான தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டார், அதனால அவர் கொடுக்கிற விளக்கமெல்லாம் சரியா இருக்கும்னு அர்த்தம் அல்ல. நாம் எப்பொழுதுமே கவனமா இருக்கணும், இந்த வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தை நல்லா படிக்கணும். அந்த அடிப்படை உள்ளத்துல இருக்கும் போது ஒருவர் பேசுறது தப்பா சரியான்னு நம்ம நிதானிச்சிடலாம். அல்லேலூயா. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுல் மூலமாக சத்தியத்தை நல்லா கற்றுக்கொண்டாங்க. பவுல் போன பிறகு அப்பல்லோன்னு ஒருத்தர் வந்தாரு, சத்தியமே தெரியாம குழப்பி குழப்பி பேசினாரு, ஆனா பயங்கரமா பேசினாரு, நல்ல சொல் சாதுரியம் உள்ளவர். கேட்டுட்டே இருந்தாங்க, அவளுக்கு தெரிஞ்சிட்டு இது ரூட்டு சரியில்லை, இது சத்தியத்தை இவர் பேசல, சொந்தமா வேற ஏதோ ஞானம் பேசுறாரு. அவரை கூப்பிட்டு வீட்டில் வச்சு விருந்து கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒரு விசுவாச குடும்பம், ஒரு பெரிய பிரசங்கியா இருக்கு, கன்வென்ஷன் பிரசங்கியா இருக்கு, அவ விருந்து கொடுத்து அழகாக சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு. ஆமே. அப்ப அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவுக்கு இருந்த அந்த அறிவு, தெளிவு, உபதேச தெளிவு, வேத அறிவு இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் வேண்டும். அதனாலதான் நம்ம பைபிளை பரிசுத்த ஆவியின் உதவியோடு படிக்கணும். படித்து 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 திரும்ப திரும்ப வாசித்து வாசித்து இந்த பைபிளை நாம் நன்றாக உள்ளே ஆக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சபையில வருஷத்துக்கு ஒரு முறை 12 தடவை 13 தடவை பைபிளை வாசித்து முடிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான தாயார் 87 முறை பைபிள் வாசித்து முடித்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எங்கோ இங்கிலாந்தில் நடந்த அதிசயம் இல்லை, கடமலை குன்று சபையிலே
ஆமே, தோத்துறோம். இந்த வருஷம் அவர்கள் செஞ்சுரி அடிக்கணும், 100 அடிக்கணும். அல்லேலூயா, தோத்துறோம். பாருங்கள், அப்படி பைபிள வாசிக்க வாசிக்க மனசுக்குள்ள வேத வசனங்கள் பதிகிறது. இன்னொன்று, அதை புரிந்து வாசிக்கணும், படிக்கணும். என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு, கருத்தோடு வாசிக்கணும். அப்படி உள்ள வரும்பொழுது பாருங்கள், இந்த சொந்த கருத்துகள், தவறான கருத்துகள் இதெல்லாம் வராம கர்த்தர் காப்பார். அதோடு கூட இன்னொருத்தர் தப்பு பேசும் பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். இது இது எது கரெக்ட், எது தவறுன்னு சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், இந்த அப்போ இந்த ஒரு தனி மனிதனுடைய கட்டுக்குள்ள அவர் இருக்க மாட்டாரு. நீ எவ்வளவு புதிய கல்லறையை கொடுத்தாலும் சரி, புதுசா ஃப்ரெஷ்ஷா இது உங்களுக்கு தான், நாங்க யாரும் பயன்படுத்தாததுன்னு கொடுத்தாலும் சரிதான், கர்த்தர் வந்து எந்த மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 62 வாசிக்கும் போது, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் எடுத்துக்கொண்டு போய், களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் வந்து பிலாத்துவை சந்திச்சு, ஐயா, நாங்கள் சொன்னபடியே கொன்று போட்டீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்போ அவரை கல்லறைக்குள்ளே வச்சிருக்கும் போது, அந்த சரீரத்தை வச்சிருக்கும் போது, அவர் பிரசங்கம் பண்ணது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. மூன்றாவது நாள் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. ஆனால் இது இந்த பேதுருவுக்கு மறந்து போச்சு, சீஷர்களுக்கு மறந்து போச்சு. பரிதாபம், நினைவு இருக்க வேண்டிய ஆளுக்கு நினைவு இருக்காது, நினைவு இருக்க வேண்டாத ஆளுக்கு என்ன செய்யுது, நினைவு இருக்கு. பேதுரு எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு நம்புறதுக்கு பட்ட பாடு பெரிய பாடு, நம்பல, அது வீண் வார்த்தைன்னு நினைச்சிட்டார். அப்படி என்ன பிரசங்கம் கேட்டாரோ தெரியல, பேதுரு கூட இருந்து கேட்டார். ஆனா இவங்க ஒத்து கேட்க வந்த ஆட்கள் நல்லா கேட்டிருக்காங்க, கரெக்டா. இயேசு வந்து மரிப்பார், 3 என்ன செய்வார், உயிரோடு எழும்புவார். பிலாத்துட்ட வந்து சொல்றாங்க, இப்போ நீங்க உங்க ரோம முத்திரையை போட்டு ரோம போர்ச்சேவல்ல நிறுத்தி பக்காவா 3 கல்லறையை பாதுகாக்கணும். அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு வேலை இல்லைப்பா, உங்களுக்கும் போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, உங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருக்குல்ல, உங்க மதத்துக்கு அதிகாரம், பிரதான ஆசாரியனுங்கிற அதிகாரம்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நீ எவ்வளவு பத்திரப்படுத்தணுமோ பத்திரப்படுத்திக்கான்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்போ இவங்க உடனே வந்தாங்க, வந்து அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தின்படி, அவருடைய மத அதிகாரம், யூத மத அதிகாரம், மதத்தின் அந்த அதிகார முத்திரை அந்த கல்லில் போட்டு அவங்களுடைய காவல் சேவகர்களை கொண்டு அங்கே நிறுத்தி நல்ல பாதுகாவல் போட்டார்கள். இதுதான் இயேசுவின் கல்லறையை பாதுகாத்து. பொதுவா நம்ம பிலாத்து பாதுகாத்தா ரோம சோல்ஜர்ஸ் பாதுகாத்தாங்கன்னு நினைப்போம், இல்ல, அப்படி பாதுகாத்திருந்தா பிரதான ஆசாரியன் நல்ல கதை கட்டி இருப்பான். ஏற்கனவே பிலாத்து இவரை விடுவிக்கத்தான் ட்ரை பண்ணா, இப்போ வேணும்னே இந்த சரீரத்தை அமைந்தா அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டான், வேற எங்கேயே வெளியே கொண்டு போகிறதுக்கு உடந்தையா இருந்துட்டான். இவனு போய் சொல்றான்னு அவன் சொல்லிடுவான், ஆண்டவரா தான் இதை செஞ்சாரு, நீங்களே முத்திரை போட்டு நீங்களே என்ன பண்ணிடுங்க, பாதுகாத்து கொள்ளும். இனி ஏதாவது சொல்ல முடியுமா, இனி ஏதாவது சொல்ல முடியுமா, ஒன்றும் சொல்ல முடியாது. இவர்களுடைய முத்திரை, இவர்களுடைய காவலாளர்கள். அப்படி இந்த மதம், அப்ப நான் ரெண்டாவது சொல்ல வருகிற விஷயம் என்றால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், அவர் மதத்தின் முத்திரைக்குள் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு தனியார் கல்லறைக்குள் இல்லை, அதே போல அவர் எந்த மதத்துக்குள்ளும் இல்லை. அல்லேலூயா. அவர் ஒரு மதத்தின் முத்திரைக்குள் இல்லை. இயேசு கிறிஸ்துவ
எந்த மதமும் முத்திரகுத்தி வைக்க முடியாது. குறிப்பா கிறிஸ்தவ மதம் தான் இயேசு கிறிஸ்துவ முத்திரகுத்த பாக்குது. ஆனா கிறிஸ்தவ மதமும் இயேசு கிறிஸ்துவ முத்திரை பண்ணி உள்ள வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, முழு மனுகுலத்துக்கும் அவர் தெய்வம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து அனைத்து மனிதர்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் மதத்தின் முத்திரைக்குள் ஒருபொழுதும் இல்லை. அப்ப கிறிஸ்து மார்க்கம் தான் என்ன? கிறிஸ்து மார்க்கம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூடின கூட்டம். அந்த கூட்டம் வசனத்தை படிக்கிறது, அப்படி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி நடக்க ஆரம்பித்த பொழுது பல்வேறு கட்டங்களில் அந்த கூடினது, அந்த அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையாய் கூட்டினார். இந்த சபை வளரும் பொழுது சபைக்கு ஒழுங்குகள் தேவைப்பட்டது, சட்டத்திட்டங்கள் தேவைப்பட்டது, சபைக்கு பல்வேறு அமைப்புகள் எல்லாம் தேவை. அது இல்லாம மனுஷனை நடத்த முடியாது. அப்ப தேவனும் அதை அனுமதித்து கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் கூடி தீர்மானித்து ஒவ்வொரு காரியங்களை ஒழுங்குகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். பேதர் கட்டுகிற சபைகள், பவுல் கட்டுகிற சபைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. பவுல் கடிதம் எழுதி, நிரூபங்கள் எழுதி எழுதி உபதேசத்தை கொடுத்து ஒழுங்குகளை சொல்லி, அங்க ஒருத்தர் பாவம் செய்தா என்ன செய்யணும், அங்க விதவைகள் பெருகுனா அதுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் நிருபத்தில் அவர் எழுதி எழுதி கொடுத்து ஆவியானவருடைய பலத்தோடு ஞானத்தோடு செய்து கொண்டு வந்தார். அப்போ விருத்த சேதன பிரச்சனை வந்தாச்சு, என்ன செய்யலாம்? அப்ப கூடினார்கள். அவர்கள் பரிசுத்தாவியின் ஏவுதலோடு நல்ல தீர்மானம் எடுத்தாக இந்த தீர்மானத்தை சபைகளுக்கெல்லாம் அனுப்பினார்கள். இப்படி செய்யும் பொழுதுதான் என்ன ஆகிறது, சில காரியங்கள் வேத வசனத்தினுடைய அடிப்படையை விட்டு மாறுகிறது. சிலது நல்ல காரியத்துக்காக சபையின் தலைவர்களால் அல்லது அப்போஸ்தலர்களால் வைக்கப்பட்ட நல்ல ஒழுங்குகள், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கரெக்டா இருக்கும். அடுத்த காலகட்டம் வரும் பொழுது இவர்கள் வைத்த ஒழுங்கு கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு தடையா மாறுது சில இடத்துல. அப்ப அதை கவனிக்கணும், அதை சரிப்படுத்த வேண்டும். அப்போ ஆவியானுடைய ஆளுகைக்குள் நின்று செயல்பட்டு சபையை நடத்தும் பொழுது சபை சபையாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே மனித ஞானமும் எல்லாம் வெளிப்பட்டு கர்த்தருடைய வசனத்தினுடைய சரியான வெளிப்பாடுகள் இல்லாம உலக அறிவை கொண்டு சபையை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகிறது, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்து மார்க்கமாய் மாறுகிறது. கிறிஸ்துவுடைய சத்தியம் இல்லாத ஒரு, கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கூடுகிற ஒரு கூட்டமாய் மாறுகிறது. இதுதான் இன்றைய கிறிஸ்து மார்க்கத்தினுடைய ஒரு பெரிய தோல்வி. அப்போ இந்த மாதிரி ஒரு மதம் என்கிற நிலையில் கிறிஸ்து மார்க்கம் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுகிற மதம் கிறிஸ்து மார்க்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு என்ற பெயரை சொல்லி நாங்கள் இயேசுடையவர்கள் என்று சொல்லுகிற மக்கள் தான் உலக ஜனத்தொகையில் அதிகமானவர்கள். இரண்டாவதாக அதை வேகமாய் நெருங்கி வருவது இஸ்லாமிய மார்க்கம். இப்படி இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு மதம் என்கிற நிலைக்குள் இயேசுவை கட்டி போட முடியாது. நாங்கள் சொல்ற போலதான் இயேசு கிரியை செய்வாரு, எங்க சபைக்கு வச்சிருக்கிற ஒழுங்குப்படிதான் இயேசு செய்வாரு. ஏன்னா இயேசு உங்க விசுவாசியா, இயேசு உங்க சபை அங்கத்தினரா, நீங்க சொல்றதுக்கு அவர் கீழ்படியதுக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இயேசு யார்? அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிக்கிற தேவகுமாரன், நம்முடைய ரட்சகர். அல்லேலூயா. ராஜாதி ராஜா. அந்த மதிப்பு இருக்கணும், அந்த மதிப்பு இருக்கணும். நான் இப்படி ஒரு ஒழுங்க வச்சிருக்கேன், நீங்க இதுக்குள்ளதான் கிரியை செய்யணும்னு சொல்லி அவரை போய் பிடிச்சு கொண்டு வந்து கிரியை செய்ய வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்க கேட்கணும். அதான் முறை. ஆண்டவரே சபையில ஒரு சூழ்நிலை வருது, என்ன செய்யலாம்? இந்த விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை வருது, என்ன செய்யலாம்? என்ன? அப்போ அதனால இன்னொரு பக்கமும் இருக்கு, ரெண்டு பக்கத்தையும் புரிந்து கொள்ளணும். இந்த வேத வசனத்தின்படி, வசனத்தினுடைய கருத்தின்படி ஒழுங்குகள் தேவை. அல்லேலூயா. ஒழுங்கு இல்லாம ஒரு சபை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. சபைக்கு ஒரு சட்டத்திட்டம் இல்லாம சபைய நடத்த முடியாது. ஆனால் அந்த சட்டத்திட்டமும் ஒழுங்கும் வேத வசனத்தினுடைய ஆதாரத்தில் நிற்கணும். கிறிஸ்துவினுடைய அந்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுகிற அந்த திவ்ய நோக்கம், அதுக்கு ஒரு தடையோ குளறுபடியோ இல்லாம இருக்கணும். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொண்டு அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு மதம் என்கிற கண்ணாடியை போட்டுட்டு பார்க்க கூடாது.
கருப்பு கண்ணாடியை போட்டா எல்லாம் கருப்பாத்தான் தெரியும், சிவப்பு கண்ணாடியை போட்டா எல்லாம் சிவப்பாத்தான் தெரியும். அப்படி போனா கிறிஸ்தவர்கள் நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவியின் ஏவுதலோடு வல்லமையான சாட்சிகளாய் நிக்க முடியாது, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. வெறும் பாரம்பரியத்தை உருவாக்கி வைக்கலாம். சபைகள் வளர வளர பெருக பெருக பாரம்பரியம், நல்ல சட்டங்கள் பாரம்பரியமா மாறும். அதான் பெரிய தோல்வி, பெரிய தோல்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த சம்பவத்தில் அந்த எக்ஸாம்பிளை திரும்ப சொல்றேன். ஒரு குரு மடத்துல ஒரு குருவானவர் நல்ல சீடர்களை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாராம். அப்பொழுது அங்கே திடீரென்று நிறைய உணவு பொருள் எல்லாம் காணிக்க வந்திருக்கும் போல எலி தொல்லை பெருகிச்சு. எலி ஜாஸ்தி ஆனதுனால இவங்க பூஜை செய்யும் போது எலி குறுக்கால மறுக்கால ஓடுறது, ஒரே தொல்லை. அப்போ தொல்லை வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு ஒரு பூனையை மடத்துக்கு வாங்குவோம் சொல்லி ஒரு பூனையை வாங்கினான். பூனை வந்த பிறகு பூனைக்கு சத்தம் கட்டி எலியெல்லாம் ஓடி போச்சு, நிம்மதி ஆயிடுச்சு. இப்போ பூனைக்கு எலி பிடிக்கிற வேலை கிடையாது, அதனால அது இப்போ பூஜையில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவர் பூஜைக்கு இருந்தால் முன்ன எலி தொல்லை இருக்கிற மாதிரி இப்போ பூனை தொல்லை, பூனை தொல்லை இது பெரிய தொல்லையாக இருக்கே, அப்போ என்ன செய்யலாம்? உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு, இனி பூஜை தொடங்கும் முன்னே பூனையை மூன்றாவது தூணில் கட்டி போட வேண்டும், அப்படி ஒரு சட்டம் ஏற்றினார். பூனையை மூணாவது தூணில் கட்டிட்டு தான் பூஜை தொடங்கணும். அப்போ இதெல்லாம் சட்டங்கள் கரெக்டாக நடந்துச்சு. அப்புறம் அந்த தலைவர் இருந்த அந்த அவர் பேர் என்ன, முனிவரா, அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன உடனே புதிய தலைவர் வந்தார். இப்போ அந்த முன்னாள் அந்த முனிவரோடு இந்த பூனை ரொம்ப பெற்றா இருந்ததுனால அதுக்கு துக்கம் தாங்காமல் அதுவும் செத்து போச்சு. கொஞ்ச நாளைக்குள்ள அது செத்து போச்சு. இப்போ எல்லாருக்கும் நாளை காலையில் பூஜை நடத்தணும், பூனை இல்லையே. நாளை காலையில் பூஜை நடத்துறதுக்கு என்ன இல்லை? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ பூனை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? என்ன, பூஜை தொடங்கினாலே முதல்ல பூனையை கொண்டு இங்கே என்ன செய்யணும், மூணா தூணில் கட்டணும். அது இப்போ ஒரு சட்டம் ஆகி போச்சு. இந்த பூனை எதுக்கு வாங்கினது? எலி தொல்லையை குறைக்க. அதுதான் இப்போ முடிஞ்சு போச்சு, பூனையும் செத்து போச்சு. அதோட விட வேண்டியதானே? விட மாட்டான். அதான் பாரம்பரியம். அன்னைக்கு எங்க தலைவர் சொன்னது, அன்னைக்கு எங்க சபை கமிட்டி சொன்னது, இப்படித்தான் அத்தனை சட்டங்களையும் உள்ள ஏத்தி கிறிஸ்து மார்க்கத்துக்கே கல்லறை கட்டினது. உண்மை கிறிஸ்து மார்க்கம் என்று சொல்ல உள்ளே ஜீவன் இல்லை, ஆவியானவர் இல்லை, வசனம் இல்லை, சத்தியம் இல்லை. ஏன் வந்துச்சுன்னா இந்த நிலைமை தான். பூனையை மூணா தூண்ல கட்டினாதான் இப்போ எல்லாமே நடக்கும் என்கிற நிலை வந்து விட்டது. அப்ப இதுலதான் நம்ம அறிவோட தெளிவோட இருக்கணும், எதுக்கு எதை செய்கிறோம், அது எந்த காலத்துக்கு பொருந்தும். அடுத்த காலம் வரும்பொழுது அதில் சில சேஞ்சுகள் வருத்தணும்னா வருத்தணும், ஆனால் பைபிள் வசனத்தை மாத்திடக்கூடாது, சத்தியத்தை அந்த அதனுடைய நோக்கங்களை என்ன செய்திடக்கூடாது, மாத்திடக்கூடாது. இந்த ஒரு தெளிவும் இந்த ஒரு ஆவியின் நடத்துதலும் வசனத்தின் தெளிவும் சேர்ந்து நாம் முன்ன போகும் பொழுதுதான் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக சபை வல்லமை உள்ளதாக நிற்க முடியும். அல்லேலூயா. அதனால நம்ம இந்த காரியங்களை மனதில் வைக்கணும். அவர் எந்த மதத்தின் முத்திரைக்குள் இல்லை. அல்லேலூயா. எந்த மதத்தின் பாதுகாவலுக்குள் அவர் இல்லை. இயேசுக்காக கிறிஸ்து மார்க்கம் போராடணுமா? இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளுக்காய் போராடுவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மற்ற மார்க்கங்கள்லாம் அப்படி கிடையாது, தொண்டர்கள் போராடணும். ஏன்னா சில தெய்வங்களுக்கெல்லாம் தொண்டர்கள் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல, குளிக்க முடியாது, நடக்க முடியாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அப்படிதானே? நம்ம உண்மையை சொல்லுவோம். மனுஷர்கள் தானே தூக்கிட்டு போகணும், கழுவணும், சுத்திகரிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இயேசுக்கு அப்படி யாராவது செய்யணுமா? ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், அவர் நம்மை தூக்கி சுமக்கிறார், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த மதம் என்கிற ஒரு காவலை போட்டு ஒன்றும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் ஒரு தெளிவுள்ளவர்களா இருக்கணும். வசனம், பரிசுத்த ஆவி, இந்த ரெண்டு வழி நடத்துதலுக்குள்ள சரியா போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நாம வெறும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் மாறிப்போகக்கூடாது. இன்னொரு வார்த்தை சொல்றேன், பாரம்பரிய பெந்தகோஸ்தேக்காரர்களாய் மாறி போகக்கூடாது. அல்லேலூயா. வசனம் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும்.
ஆவியானுடைய கிரியைகள் எப்பொழுதும் வெளிப்படணும், அவருடைய ஞானம் வெளிப்படணும். அந்த வழியிலே தேவ நோக்கம் நிறைவேற சரியாய் முன்னே செல்ல வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்வோமாக. மூன்றாவதாக, அவர் இங்கே இல்லை, உயிர் செழுந்தார் என்று சொன்னால் அவர் தன்னை பார்க்க வந்தவர்களின் எண்ண வகையறைக்குள் இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 28:1, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்தில் படிக்கும் பொழுது அதுக்கு தெளிவு கிடைக்கும். நான் இன்றைக்கு ரொம்ப அதை டீட்டெயிலுக்குள்ளே போகலை. இந்த ஸ்திரீகள் பார்க்க வந்தார்கள். அடுத்தது நமக்கு தெரியும், வசனத்தில் இருக்கு அவர்கள் அந்த கந்தவர்க்கம் எல்லாம் போடணும். இயேசுடைய சரீரத்துக்கு 3 நாள் ஆயிடுச்சு. கல்லறையை திறந்து உள்ள போய் அதை திரும்பவும் நல்லா பதப்படுத்தணும் என்கிற திட்டத்தோடு வந்தார்கள். இப்போ பார்க்க வந்தவர்களுடைய எண்ணத்தின் வகையறை என்ன இருக்கு? அங்க யோசேப்பு வச்ச கல் இருக்கும், யாரையாவது வச்சு அந்த கல்லை புரட்டணும். புரட்டிட்டு நம்ம உள்ள போய் சரீரத்தை கொஞ்சம் கூட பதப்படுத்திட்டு வரணும். இதுதான் அவர்களுடைய எண்ணத்தின் வகையறை. ஆனால் இயேசு அவர்களுடைய எண்ணத்தின் வகையறைக்குள் இல்லை. அங்க போய் பார்த்தா கல்லு திறந்து கிடக்கு, கல்லறை திறந்து கிடக்கு. அதிர்ந்து போனார்கள். பார்வையாளர்களுடைய எண்ணத்தின்படி எண்ணத்துக்குட்பட்டு நிற்கிறவர் அல்ல கர்த்தர். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் அவரை பார்க்கலாம், அவரை தேடுகிறவர்கள் அப்படிதானே. அந்த ஸ்திரீகள் அவரை தேடி வந்தவர்கள் தானே. அப்ப நாமெல்லாம் அவரை தேடுகிறவர்கள். நம்ம சில எண்ணங்களை வகுத்து வச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனா இப்படிதான், இயேசு கிறிஸ்து இப்படிதான் செய்வார். சிலருடைய பிரசங்கத்தினாலையும் அப்படி நமக்கு ஆகி இருக்கிறது. ஒரு சைடை மட்டும் பிரசங்கம் பண்ணுவார்கள். இயேசு எல்லா பாவத்தையும் மன்னிப்பார், எந்த பாவியையும் மன்னிப்பார், எந்த பாவியையும் மன்னிப்பார், பாவிகளை எல்லாம் நேசிக்கிறார். இந்த ஒன்னையே சொன்னா எப்படியும் பாவம் செய்யலாம் போல இருக்கு. இயேசு நேசிச்சுக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு நேசிக்க ஆள் கிடைக்கல போல இருக்கு, என்ன எப்பவும் நேசிப்பார். இப்படி ஒரு தவறான கொள்கை எண்ணம் சில மனிதருக்குள் வந்துவிடும். அப்படி அல்ல, எப்பவும் பேலன்ஸா வசனத்தை நம்ம படிக்கணும். பாவிய நேசிக்கிறார், எந்த அளவுக்கு பாவிய நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு பாவத்தை வருகிறார். அல்லேலூயா. அதுவும் ஸ்ட்ராங்கா போதிக்கப்படணுமே. அப்பதான் பாவியா இருக்கிற என்னை, பாவம் என்னை பாதித்து விட்டது, நான் பாவி ஆயிட்டேன். இப்ப இயேசு அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு சிலுவையிலே செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார். நான் இயேசுவை நோக்கி கூப்பிடணும், அவரை விசுவாசிக்கணும், அப்ப இயேசு என் பாவங்களை மன்னிப்பார், என்னை அணைத்துக் கொள்ளுவார். அதே வேளையில நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது, இயேசு பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. இது போலதான் ஒவ்வொரு காரியம். இயேசு சுகமாக்குவார், இயேசு சுகமாக்குவார். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்ன பார்வையாளர்களுடைய எண்ணம் என்ன வருது? இயேசு சுகமாக்குவார். அப்ப நான் வந்தாச்சு, ஏன் என்னைய சுகமாக்கல, ஏன் என்னைய சுகமாக்கல? குழப்பம் வருதா இல்லையா? இடரல் வருமா இல்லையா? அப்ப சரியா நம்ம சொல்லி கொடுக்கணுமே. இயேசு எந்த வியாதியும் சுகமாக்க பூரண வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. சுகமாக்கவே அவர் விரும்புகிறார். ஆமென். ஆனால் அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, அவருக்கு ஒரு வழி இருக்கிறது, அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் வச்சுதான் அவன் சரீரத்தில் கிரியை செய்வார். அப்போ அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு, உன்னை குணமாக்கணுமா குணமாக்க வேண்டாமா? சித்தம் இருக்கா இல்லையா? ஒன்று இன்னைக்கு குணமாக்கணுமா, ஒரு மாசம் கழித்து சுகமாக்கணுமா? ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமா இல்லையா? உண்டு. அதான் நம்ம வந்து நம்ம கைக்குள்ள வச்ச மாதிரி நம்ம ஒன் சைடா கேட்டுட்டு நம்முடைய எண்ணத்தின் வகையறை ஒன்றா இருக்கிறது. அது நடக்காத போது இடறி போகிறார். அப்ப இயேசு சுகமாகல, சுகமாக்கல. சாமியாடிட்ட போமா, அந்த குறி சொல்ற இடத்துக்கு போமா? இப்படிதான் அநேகர் குழம்பி போகிறார்கள். தெளிவாக நாம் அறிய வேண்டும், இயேசு குணமாக்குவார். அதே வேளையில் சில வேளை நம்மை சில இடத்துல சீர்திருத்த விரும்புகிறார். அதுக்குத்தான் அந்த வியாதியை அனுமதிச்சார். அது சரியாகிறதுக்கு ஒரு வேலை செய்வார், அது வரைக்கும் அது குணமாகாது. அது சரியாகும் பொழுது கர்த்தர் சுகத்தை தருவார். அல்லேலூயா. அவர் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கங்கள் இருக்கிறது. வெறும் சுகமாக்கி உங்க மனம் போல வாழ வைக்கிறதுக்கு அவர் தேவனா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களை சுகமாக்கி உங்களை அவருடைய வழியில் நடத்தி அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்குள் கொண்டு செல்வதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் அவர் தேவன் என்று அறியப்படுகிறார். அல்லேலூயா. அதனால இது இது ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது.
தப்பா படிச்சு, பைபிள தப்பா படிச்சு, தப்பா புரிந்து கொண்டு, இப்படி ஒன் சைடு உபதேசங்களை கேட்டு கேட்டு அதிலே பயங்கர உணர்ச்சி, பயங்கர ஆவி. சத்தியம் சரியில்லையே, சரியான அறிவு இல்லையே சத்தியத்தை பற்றி. அநேகர் அதனால் இடறி போகிறார்கள். ரொம்ப உணர்ச்சியில முன்ன நிற்பார்கள், பிறகு பின்மாற்றத்தில் அங்க முன்ன நிற்பார்கள். இந்த நிலைமைகள் ஏன் வருது? இயேசு கிறிஸ்து பார்வையாளர்களுடைய எண்ண வகையறைக்குள் இல்லை. ஹலலூயா! அவர் அங்கே இல்லை. நாமளும் நம்ம வகையறுத்து வச்சிருக்கிற அந்த இதுக்குள்ளதான் அவர் நிற்பார்னு நினைக்க கூடாது. எப்பொழுதுமே நாம் கர்த்தருடைய அறிவை பெற்றுக்கொள்ள, நடத்துதலை பெற்றுக்கொள்ளதான் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். நாம் அறிந்த காரியத்துக்கு வித்தியாசமா நடந்தாலும் குழம்ப கூடாது. கர்த்தர் நம்மை சரியாய் நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்கணும். ஆமென். நான் நினைச்சது போல நடக்கல, அதனால இயேசுவை நான் முறுமுறுக்க மாட்டேன். அவர் தேவன், நான் சொன்னதெல்லாம் செய்யணும்னு அப்படி கிடையாது. நான் கேட்கறதெல்லாம் உடனே தந்துடணும் அப்படி கிடையாது. பெற்றோர் கூட அப்படி செய்ய மாட்டாரு. பிள்ளை கேட்கறதெல்லாம் கையில கொடுப்பீங்களா? கத்திய கையில கொடுப்பீங்களா? கூர்மையான ஆயுதத்தை கையில கொடுப்பீங்களா? பிள்ளை அதை ஆசைப்படுது, கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரிதான் நம்முடைய அன்புள்ள தகப்பன் நம்மை விட ஞானம் உள்ளவர். அம்மே, உலக பெற்றோரை விட அவர் ஞானம் உள்ளவர். அப்போ தெளிவா புரியணும், அவர் கர்த்தராக்கும். அவர் எந்த காரியத்துக்குள்ளும் கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவர் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக, அவர் தூதனின் கல்லறை திறப்பு நிகழ்வுக்குள் இல்லை. அவர் அங்கே இல்லைன்னு சொன்னது நாலாவது நாம தியானத்துக்காக நாம் கொண்டு வர்றது. அவர் தூதனுடைய கல்லறை திறப்பு நிகழ்வுக்குள் இல்லை. அல்லேலூயா. நடந்தது என்ன? மத்தேயு 28:2, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், நீங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்லிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். இப்ப மூன்றாவது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. தூதன் வந்தார், கல்லை புரட்டி தள்ளினார். இந்த பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள் எல்லாம் என்ன பண்ணார்களாம்? நல்ல வேளை சாகல்யா, செத்தவர்களை போல என்ன செய்தார்களாம்? விழுந்தார்களாம். ஒருத்தனாலும் கல்லை பிடிச்சு நிறுத்தவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ தூதன் வந்து ஒரு கல்லறை திறப்பு நிகழ்ச்சி நடத்தினான். ஆனா இயேசு அவன் திறந்ததுனால உள்ளந்து வெளியே வந்தார்ன்னு இல்லை. லாசரு கல்லறைய திறந்தாங்க, அப்புறம் வெளியே வான்னு சொன்னாரு, அப்புறம் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார். அப்போ கல்லறை திறந்து இயேசு வார்த்தை சொன்னப்புறம் அவர் உள்ளந்து வெளியே வந்தார். அதை மாதிரி இங்க நடக்கல, அவர் எழும்பி போயிட்டார். அல்லேலூயா! அவர் உயிரோட எழும்புனா இந்த கல்லறை திறந்து தான் வெளியே வரணும்னு அவரு கிடையாது. சீஷர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தார்கள், அவர் உள்ளே வந்து நின்றார். அதான் குறித்தெழுந்த கர்த்தர். இவர் தூதன் வந்து திறந்து திறப்பு விழா நடத்தி இவர் வெளியே வந்து அப்படி நம்ம நினைக்க கூடாது. அது தேவையே இல்லை. அந்த கல்லறை அங்க பூட்டியே போட்டிருந்தாலும் அவர் அங்க இல்லை. அல்லேலூயா! இது வந்து உலகத்துக்கு பிரகடனப்படுத்த, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்றதுக்குதான் பரலோகம் ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்லை என்ன செய்தான்? அவன் புரட்டி தள்ளுனான். அப்பதான் எல்லாரும் உள்ள போய் பார்த்தாங்க, கல்லறை காலியா இருக்கிறது. அல்லேலூயா! இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவருக்கு அந்த துணிமணி எல்லாம் அழகா மடிச்சு தலைமாட்டில் வச்சிருக்கு. ஆமென். அங்க நிச்சயம் தூதர்களுடைய ஊழியம் உள்ள நடந்திருக்கு, பணிவிடை இல்லையா? நல்ல துணியெல்லாம் மடிச்சு வச்சு, நீங்க எல்லாம் துணி மடிக்கிறீங்களா? பெட்ஷீட் எல்லாம் தூங்கி எழும்புன உடனே அம்மா தான் மடிப்பாங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பும் பொழுது கூட துணியை ஒழுங்கா மடிச்சு வச்சார். பாருங்க, பாத்துக்கிடுங்க, எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா! அவர் பெரிய காரியத்திலும் சரியா இருப்பார், சின்ன காரியத்திலும் சரியா இருப்பார். அல்லேலூயா! அப்படி இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் கல்லறை கல்ல திறந்து வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை.
தூதனுடைய உதவி அங்க ஒண்ணுமே தேவை கிடையாது, அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆனா நமக்கு அந்த செய்தியை அறிவிக்கணும்னா கல்லை என்ன செய்யணும்? புரட்டணும், கல்லறையை திறக்கணும். இன்றைக்கும் திறந்த கல்லறை கர்த்தர் இயேசுவை தெழுந்தார் என்பதுக்கு சாட்சி. அல்லேலூயா. வேற எங்கேயாவது கல்லறை திறந்திருக்கா? கல்லறை திறந்தா பக்கத்துல போய் நிக்க முடியுமா? யோசித்து செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது, அது காலியாகவே இருக்கிறது. இன்னைக்கும் மக்கள் போறார்கள், அது வேற, அங்க போய் ஜெபிச்சு வழிபாடு பெறுகிறார். எதையுமே ஒரு மூட நம்பிக்கை போல ஆக்கிறார் சிலர். எருசலேம் பயணம் போனோம், புனித பயணம் போனோம், அங்க அங்கிருந்து ஜெபிச்சேன். ஐயையோ, நீங்க லெட்டர் உங்க விண்ணப்பம் பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் எழுதித்தாங்க, நான் இயேசு கல்லறைக்குள்ள போய் ஜோம் பண்ணிட்டு வரேன், சிலுவைக்கு அடியில போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு வரேன், அப்படி எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்கா? மூட நம்பிக்கைகளை வளர்த்து விடக்கூடாது கிறிஸ்து மார்க்கத்துல. நம்மளும் அதுக்கு பின்னால போடாது. நம்மளும் எதுக்கும் ஒரு லெட்டர் எழுதிடுவோம்? சிலுவைக்கு அடிவாரத்திலிருந்து ஒரு காட்டிடுவாரல்ல இயேசுக்கு, கல்லறைக்குள்ள போயிருந்து காட்டிடுவாரல்ல. இப்படி எல்லாம் மூட பழக்கத்துக்குள்ள போக வேண்டாம். சரி, அதனால தூதன் தன் கடமையை செய்தான், ஆனால் இயேசுவோ அதுக்கு முன்னாலே உயிர் தெழுந்து அவர் வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட காரியங்களும் நம் கவனமா இருக்கணும். இயேசு வந்து எந்த விஷயத்திலையுமே அவர் கட்டுப்பட்டவரே கிடையாது. அல்லேலூயா. எங்கும் இருப்பார். உன் அந்தரங்க அறைக்குள்ளும் இயேசு வந்து நிற்பார். உன் அந்தரங்க அறைக்குள்ளும் இயேசு இருக்கிறார். உன் பெற்றோர் இல்ல, மனைவி இல்ல, கணவன் இல்ல, வேற ஆட்கள் இல்ல, யாருடைய கண்களும் படாத அந்தரங்க அறை. ஆனா அவருக்கு ஒண்ணுமே தடை கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி ஐந்தாவதாக இந்த செய்தி வருது. மகதலேனா மரியாள், அடுத்து சகோதர ஸ்திரீகள் எல்லாரும். மகதலேனா மரியாள் வந்து அதிக இருட்டோடய போயிட்டா. அவதான் ஃபர்ஸ்ட் இயேசு பார்த்தா. உடனே பின்னால ஸ்திரீகள் வந்தார்கள். ஸ்திரீகள் சூரியன் உதிக்கும் பொழுது வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாம் போய் இயேசுவை பார்த்தாச்சு. சீஷர்களுக்கு ஓடி வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். இப்போ லூக்கா 24 அதிகாரம். அப்பொழுது ஸ்திரீகள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, என தூதன் சொன்னான், இயேசு உயிர்த்தெழுவேன் சொன்னார்ல, நினைவு கூறுங்கள் சொன்ன. அப்பதான் ஸ்திரீகளுக்கு இப்ப வெளிச்சம் வந்துட்டு. ஆமா, இயேசுவை யாரும் தூக்கிட்டு போகல, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், அவர் சொன்னார் இல்லையா அப்படின்னு நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. அப்ப அப்போஸ்தலர்களுக்கு இயேசு உயிர் தெழுந்தது யார் மூலம்தான் தெரிய வருது? இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க, ஸ்திரீகள் மூலம். சகோதரர்களே, ஏன் இந்த நிலைமை? பேதுருவெல்லாம் அப்படி ரைட் ஹேண்டா நின்னார்ல, யோவான்லாம் அப்படி மார்பிளே சாஞ்சு இருந்தார்ல, ஆனா உயிர் தெழுந்ததுக்கு முதல்ல பார்த்தது மதுளை நம்மறியால், அடுத்தே பார்த்தது இந்த சகோதரிகள். அவங்க சொல்லித்தான் இந்த ஐயாமாருக்கு தெரியவே வருது. ஸ்திரீகளுக்கு அப்படி ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு ஒரு இயேசுவை பிடிச்சிக்கிட்டா அப்படி நல்லா பிடிச்சிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் கொஞ்சம் அறகுறை. ப்ரைஸ் தி லார்ட். இப்ப நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா பாருங்க. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், 11 வசனம். இவர்களுடைய வார்த்தைகள், அதாவது ஸ்திரீகளுடைய வார்த்தைகள், அவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் நமக்கு இருக்கிறார்? உனக்கும் ஞாபகம் இல்லை இயேசு சொன்னது, இவ்வளவு நடந்த புறம் உனக்கு பொறி தட்டல்ல. இப்ப ஸ்திரீகள் வந்து சொன்ன புறமும் எழுத்து நிக்க, யார் சொன்னா, யார் பார்த்தா, நாங்க நம்ப மாட்டோம், இது வீண் வார்த்தை என்ன சொல்றாங்க அப்போஸ்தலர்கள். இப்படிதான் சில பெரிய ஆட்களுக்கு நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து தான் உதவி செய்யணும். இப்போ சரி, ஆனா பேதுரு உடனே என்ன செய்தார்? 12 வசனத்துல, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை நடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்தார். கூட யோவானும் ஓடினார். அது அடுத்த இதுல இருக்கு. ரெண்டு பேரும் ஓடி எப்படியும் பார்த்தாங்க. அங்க பார்க்கும் பொழுது சீலைகள்
தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அல்லேலூயா. அப்போ இந்த ஐந்தாவது நான் சொல்ல வருகிற காரியம், அவர் சீஷரின் சோதனை ஓட்டத்திலும் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இவன் நம்பாம சோதிக்கிறதுக்கு ஓடுறான், சோதிக்கிறதுக்கு ஓடுறப்ப இவன் நினைவு என்ன, இவங்க என்ன இந்த பொம்பிள்ளைகள் காலையிலே வந்து ஏதோ சொப்பனத்துல என்ன பார்த்துட்டாலும் தெரியல வீண் வார்த்தை சொல்றான், நான் இப்போ போய் பார்ப்பேன், கல்லற கல்லங்க அடைச்சிருக்கும், காவலாளன் நிற்பான், வந்து சொல்லணும், இல்லை இல்லை நீங்க சொப்பனமாக கண்டிருக்கியா, இது வீண் வார்த்தையாக்கும், நான் பார்த்தேன் கல்லறையில கல் கரெக்டாக தான் இருக்கு. இதை காணதுக்குதான் ஓடுனான், இதை காண்றதுக்கு தான் ஓடுனான். அவனுக்கு சோதனை ஓட்டத்தில் இயேசு இல்லை, அவன் ஓடினது கடைசியில் ஆச்சரியப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆகிவிட்டது. அதனால எந்த ஆளுடைய எந்த புத்திக்கும் சிந்தனைக்கும் கருத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் மதத்துக்கோ முத்திரைக்கோ ஒன்றுக்கும் இல்லாதபடி எல்லாவற்றை விட்டு மேலே நிற்கிற ஒரு பெரிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய தெய்வம் இயேசு வல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசு வல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசு வல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, உயிர்த்தெழுந்த கர்த்தர், நமக்காக இன்றும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர், விசுவாசத்தில் பலன் கொள்ளுங்கள், எந்த காரியத்திலும் பயப்படாதிருங்கள், வேறு ஒன்றை தேடி ஓடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வம் இல்லை, நம்முடைய தெய்வம் இயேசு வல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசு வல்லால் இந்த நானிலத்தில் தெய்வம் இல்லை. கச்சிலை பேசுமோ வாய் திறந்து கர்த்தர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். கச்சிலை பேசுமோ வாய் திறந்து மியூசிக் சத்தத்தை கம்மியாவை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. 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 நல்லா சொல்லுங்க. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிறோம், முழுமையாய் விசுவாசிக்கிறோம். இயேசு ஒருவரே கர்த்தர், இயேசு ஒருவரே ரட்சகர், இயேசு ஒருவரே மரித்தோரிலிருந்து எழும்பினவர். ஆமென். நீர் மரித்தோரிலிருந்து எழும்பினதனால் எங்களுக்கும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற விசுவாசம்
விசுவாசம் வந்திருக்கிறது. ஆமென். இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஒரு பொழுது வெட்கம் அடைவதில்லை, ஒரு பொழுது நம்பிக்கை கட்டு போவதில்லை. நாங்கள் நம்புவதை பார்க்கிலும் மேன்மையானவைகளை, நாங்கள் அறிந்ததை பார்க்கிலும் மேன்மையானவைகளை எங்கள் இயேசு எங்களுக்காக வைத்திருக்கிறீர். கல்வாரியில் எல்லாவற்றையும் சம்பாதித்தீர். உயிர்த்தெழுந்த பொழுது எல்லாவற்றையும் ஆமென் கன்ஃபார்ம் பண்ணினீர் அப்பா. ஆமென். பிரைஸ் காட். நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். இயேசு எங்களுக்கு சுகம் தருகிறவர், இயேசு எங்களை பலப்படுத்துகிறவர், சத்துரு கிரியைகளை அழித்து ஜெயம் சிறக்க பண்ணுகிறவர், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே புதிய பிரகாசத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து ஒரு பெரிய எண்ணம், இயேசுவை குறித்து ஒரு பெரிய மேன்மையான சிந்தை எங்களுக்கு வந்திருக்கிறது. நீர் யார் கையிலும் கட்டுப்பட்டவர் அல்ல, நீர் எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல, யாருடைய சிந்தனை பகைரைக்குள்ளும் நீர் இருக்கிறவர் அல்ல. ஓ பிரைஸ் காட், உமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆமென். யாருடைய சோதனைகளுக்கோ ஆமென் நீர் நிற்கிறவர் அல்ல, எல்லாவற்றுக்கும் நீர் மேற்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். பேதுருவே, நீ விசுவாசிக்கிறதுக்கு பதில் சோதித்து பார்ப்பேன் ஓடுகிறாயா? இன்றைக்கு நீ கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சோதித்து சோதித்து இயேசுவை விசுவாசிப்பேன்னு நீ சொல்லாத, நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. நீ எத்தனை நன்மைகளை நீ கண்கூடாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அனுபவித்த தேவ பிள்ளை. நான் எல்லாத்தையும் நீ டெஸ்ட் பண்ணி தான் அறிவேன்னு சொன்ன உன் கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. என்ன சோமாக்க அவருக்கு முடியுமா? எனக்கு இதை அவர் செய்வாரா? அப்பத்தான் நான் இதை அவருக்கு செய்வேன். இப்படியெல்லாம் சொல்லுவது எவ்வளவு குழந்தைத்தனமான பேச்சு. இன்றைக்கு நல்ல ஒரு வேத அறிவு தெளிவு நமக்குள் வரட்டும். நான் ஆராதிக்கிற தெய்வம் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், மேலானவர், மேலானவர். அவர் எதை தந்தாலும் தராட்டாலும் அவரே எனக்கு தெய்வம், அவரே எனக்கு தெய்வம். நான் செபிக்கிறது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இயேசு மேல நூற்றுக்கு நூறு விசுவாசமா இருப்பேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உமது குமாரனை உலகத்தில் அனுப்பி சிலுவையில் பலியாக்கினது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து உமது சன்னிதானத்தில் வந்து மையான கூடாரமாகிய உம்முடைய சன்னிதானத்திலே பிரவேசித்து அந்த பலியை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் உமது வலது வாரிசத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசவும், எங்களுக்கு பரமேஸ்வரலையும் பட்டணத்தை ஆயத்தம் பண்ணவும் அவர் செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் ஆகாயத்தில் வெளிப்பட்டு எங்களை தம்மோடு சேர்த்து கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த விசுவாச பாதையிலே நாங்கள் யாரும் இயேசுவை எந்த விஷயத்திலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதபடி, இயேசுவை மேன்மையாக நினைக்கும்படி, எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். என் ஜெபத்தில் கட்டுப்பட்டு நிற்கிறவர் கிடையாது, என்னுடைய பக்தியில் அவர் கட்டுப்பட்டு நிற்கிறவர் கிடையாது, எந்த விஷயத்திலும் கட்டுப்பட்டு நிற்க மாட்டார். எல்லாத்துக்கும் மேலானவர். நான் தான் அவருக்கு பின்னால் போய்கொண்டே இருக்க வேண்டும், நான் தான் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நல்ல சிந்தையை எங்களுக்கு அதிகமாய் தாங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமையும் நன்மைகளையும் இன்னும் அனுபவித்து ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல சாட்சியாய் நிற்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரி, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரி, நித்தியம் நித்தியமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.